சக்தி. இந்த இனிய தைப்பூச தினத்தில் நம் மனதில் உள்ள ஆன்ம ஜோதியை உணரும் சிறப்பான நாளாக அமையட்டும் சக்திகளே. மேல்மருவத்தூர் சுயம்பாரல் மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட தொண்டர்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை தர்மபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி வட்டமன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். அன்னையின் அருள்வாக்கு. வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் ஒன்றிணைக்கும் ஜோதி, இறைவனின் வடிவத்தை நினைவூட்டும் ஜோதி, இயற்கையின் இறையருளை இனங்காட்டும் ஜோதி, உள்ள இருளை உருக்கியாற்றும் ஜோதி, கள்ள இருளை கொள்ளை கொள்ளும் ஜோதி, வெள்ளை உள்ளமாய் மாற்றவரும் ஜோதி, நல்ல மனம் தரும் நம்பிக்கை ஜோதி, அதுவே தைப்பூச ஜோதி. ஓம் சக்தி. நான் பிறந்தது கர்மாத்தூர். என் பேர் சுந்தரமா. கடந்த 12 வருட காலமாக நான் மாலை போட்டு இருக்கிறேன். சில கஷ்டங்களும் சில துன்பங்களும் தாங்கி கொண்டு அம்மாவை மனசில் சுமந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். சில காலங்களாக அம்மா அவங்க நிறைய எனக்கு நன்மை நடத்தியிருக்கார்கள். ரொம்ப நான் சாக போகிற நிலைமையில ஐஸ் வாட்டரில் இருந்தேன். அம்மா வந்து பெட்லேயே எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. எழுப்பி தட்டி எழுப்பி ஆறுதல் சொன்னாங்க. அந்த ஆறுதல் சொன்ன ஒரு காரணத்துக்காகத்தான் நான் உயிர் போகிற நிலைமையிலேருந்து கூட நான் உயிர் பிழைச்சி வந்துட்டேன். மீண்டும் முடியாமல் போய்விட்டது. அப்பயே அம்மா தான் வந்து ஆறுதல் சொன்னாங்க. அந்த ஆறுதல் நான் எப்போ அம்மாவை நினைக்கிறனோ நான் இருக்கேன். நீ அஞ்சாத பயப்படாதான்ட்டு அம்மா ஆறுதல் சொன்னாங்க. அந்த ஆறுதல் சொன்ன நாளில் அம்மாவை தான் நான் மனசில் நினைப்பேன். ஒவ்வொரு துன்பத்துலேயும் கஷ்டப்படுறதெல்லாம் மகளே நீ நன்மைக்காக தான் உனக்கு கஷ்டம், அடுத்து சில நன்மைகள் உனக்கு நடக்க போகுது, தோல்வியே வெற்றிக்கு சமம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.